கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க. நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ, வாங்க வாங்க. மாப்பிள்ள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா இவரு மணிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத, இவரு கழுத சின்னத்தில் நிக்கிறாரு. சரி, அதுக்கு நாலு கால் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன், எல்லாம் சொல்லிட்டாருங்க. நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம், அது எங்க ஓடியா போட போது. சரி, நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் இருக்கட்டும், யாரும் மறந்துடாதீங்க. கழுத சின்னம் கவலைப்படாதீங்களா? அப்பா, கை கெட்டந்து எட்டாவது போடுமோ நினைச்சேன். இறங்கடா, போதுண்டா. இருந்த கட்டிட்டு வர. அட, கீழே இருந்தா கட்டுறதுக்கு 1000 ரூபாய் இருக்கிறாங்க. இவன் யார் யா ஏற்றி விட்டது? கேட்க மாட்டேன்றானே. உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி தரப்பு வந்துக்கிறோம். எல்லாரும் யாருமே போகாம இருக்காங்க. பிடிச்ச பசங்க முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே. என்ன தேர்தல்ல தோக்கடிச்சிட்டு இதை தர அதை தரன்ற? அடுங்க தோடா, கைத வந்து கொடுக்கிட்டான். கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க, வித்துட்டீங்களா? அதான் வித்து தொலையா 2 லட்சம் கொடுத்தனே. கை நீட்டி வாங்கினியே, கடைசியில் என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா. மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யல. இந்த மாதிரி நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சியா நின்னு 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டான். சாமி மேல சத்தியமான உங்களுக்கு தான் ஓட்டு போட்டா நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்ன. ரெண்டு பேராண்டி கை நீட்டு துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்ன பாவீங்களா? கழுதையிலையும் குதிரையிலையும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லாத ஓட்டாக்கிட்டீங்களா? ஐயோ, எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பளை பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரம் பேர் தான் பொம்பளை பாத்ரூம். சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான் பார்வதி, பொம்பளை பாத்ரூம். முதலாளி, ரூபா கொடுத்து குடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்னறப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. பேரு பேப்பர்ல? யோ, பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் மான பிரச்சனை. நாங்களா இது ராத்திரில கூட வேர்க்குது. என்ன தமிழ்நாடு இது? காதுக்குள்ள என்னமோ கொடையுது. தமிழ்நாடு தான் கொடிது. தமிழ்நாடு எப்படியா கொடையோ? பாட்டு பாடுகிறாங்களே, செந்தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்ல தேன் வந்து பாயுது காது உள்ளோன்னு. நல்லா பாடியிருக்கான. யாரு? பாரதி. பாரதி. ரெண்டு பேரா? ஓ, தண்ணி போட்டா எல்லாம் ரெண்டா திரும்ப உனக. பாரதி யார்? அதான் யார். என்ன உனக்கு பாரதி தெரியாது? தில்லகன்ல ஊடியா? பாரதியாருக்கு நம்ம தில்லகன்ல ஊடா? உனக்கு உன் ஊடுன்னு தெரியாது, பாரதி ஊடுன்னு தெரியாது. பத்தியா, உன் வண்டிய கொண்டாந்து என் வீட்டாண்டு நிறுத்திக்கிற. போய போய வீட்டுக்கு போயா போன தனியா இருக்கான். போ, நீ வீட்டுக்கு போய் சேர மாட்டா. ராத்திரி இங்க பத்து நின்றுட்டு காலில் போ. தேடா, ராத்திரி தாகத்துக்கு பத்துமா உனக்கு? ரொம்ப குடியாதான் குட்டி. நான்
முடிவில் முடிக்கிட்டு தண்ணியில் இருக்கிறேன் கேர்ல மிச்சம் பாக்குறியா? ராஜா யார் ராஜா? காத்து கருப்பா? எனக்கு அதெல்லாம் பயமா கிடையாது. குவ நதி ஆண்ட குப்பை மேட்டினில் சைடுல எருமைங்கோ சேத்தினில் கம்பு தாங்காமோ நாங்க ஊத்திக்கின்னு கவுண்டச்சி பட்டுக்குவோம் ஏத்திக்கின்னு ஆச்சு. பண்ண மாட்டேன். என்ன ஜாஸ்தி ஊத்திட்டுனா என்னையா ஊத்துற? தனி ஊத்திக்கிறேன். மன்சாச்சியா? ஆமா. நீதானா அப்ப என்ன முதுகுல மெச்சது? ஆமா. நான் தப்பு பண்ண சொல்லலாம், என்ன தொந்தரவு பண்ணி நிக்கிறியே. இந்த வாட்டி என் தப்பு இல்ல, அந்த பொண்ணு தான். எந்த பொண்ணு? இன்னும் ஒரு பொண்ணு தான் எப்பவும் என்ன தொந்தரவு பண்ணினே இருக்குது. தினைக்கும் தொந்தரவு பண்ணுதா என்ன செல்வி பொண்ணு? இன்னைக்காவது மந்தலான்னு ஏத்திக்கணா. மானா வரியாது நினைப்பா வருது. வருதா? தப்பு இல்ல. இல்ல மன்சாச்ச, மன்சாச்ச கூட பேசுனா பாரம் குறையும்னு வாங்க. பாரம் கூடி போச்சு. உள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கணு, வெளியில வித்த காட்டுக்கு தெரியறியா? இரு, உன்னை ஒரு வழி பண்ற. இன்னாடி செல்வி, காலங்காத்தால குளிச்சுட்டு நிக்கிற, இன்னும் ஒரு திம்சாக்குற. அது அது வந்து நேத்து ராத்திரி ஊர் அடங்கினதுக்கு அப்பால அவர் வந்தாரு. அவருன்னா? என்ன கட்டிக்க போறவர், கசாப்பு கடைக்காரர். ஏண்டி சொல்லு விடுற? சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. காலங்காத்தால என் ஊட்டாண்ட உனக்கு என்ன வேலை? என்ன வேலைன்ற? சரியா பாரியா, நீ நிக்கிறது யா வீடு? உன் வீடு இங்க எப்படி வந்தது? பக்கத்து வீட்ட காணோம். நான் எப்படி உன் வீட்டாண்ட வந்த? எப்படி வந்தியா? என் வீட்டு திண்ணையில என்னையே படுக்க வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள போறப்பவே தெரியும் நீ ஏதோ ஜிகால்ஸ் பண்ண போறேன்னு. பரவாயில்ல, மன்னிச்சிட்ட மாப்பிள. வடிவேலு, பயங்கரமான ஆடுபாடு. பந்த போறதுக்கு முன்னாடி பாய விரிச்சிட்டியா? எல்லாம் பாப்பா சொல்லிடுச்சு. எல்லாம் பாப்பா சொல்லிச்சேன்னா இந்த வயசுல கேட்டுனியா? பார், நெஞ்ச தொட்டு சொல்லி நான் உன் தொட்டு சொல்றியா? பாசி பண்ணி. ஆமா. யாருங்க? என்ன தெரியும்? ஐயோ, இதுல இருந்து இதா தெரியுது. நல்ல சைனிங் மூஞ்சி தெரியுது. நீயும் நானும் இவ்வளவு நெருக்கமா இருந்தோன்னு பிரியுதாயா? கூச்ச மாதிரி மனசாட்சிக்கு விரோதமா எதுவுமே செய்ய மாட்டேன். நீ குச்சிக்கு சொல்ல மனசாட்சி தூங்கிச்சியா? நீ முழிச்சுக்கிட்டு என்ன நான் பண்ணிட்டு போயா? ஐயோ மனசாட்சி, பாமா நீ தூங்கிட்டியா? என்ன நடந்தது சொல்லட்டுமா? ராக்கோழி கூவும் நேரம் நம்ம ராசாங்க ஆயி போச்சு. இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நான் வைக்கு வந்துட்டேனே. எனக்கு பச்சை தண்ணி குளிச்சது பாழா போச்சு. கத்தியும் தீட்டிக்கணா, கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணா, கறியும் கொத்திக்கணும், கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும். யார் பண்ணி எங்க அது வந்துக்கிறேன்? யாருன்னு என்ன மச்சான்? சப்தி சதாசிவம், சல்பேட்டா மாணிக்கம், சொண்டி சோரி சுந்தரம். இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன். சப்பி தான் பார்த்தது இல்ல, நான் தான். என்ன பாரு, அதான் கண்டுக்கு போறாலும் வந்த.
தோட்டக்காரு அங்க குடும்ப கட்டிங் அனுப்பவே இல்ல என்னங்க இருங்க இருங்க போடுமா பாட்டு இட்டாரா சும்மா செஞ்சு சொல்றாங்க 60 ரூபாய் பணம் 5 கிலோ அரிசி 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 என்ன மாதிரி அரிசி பொன்னி அரிசி பிரியாணி போட்டா பின்னி எடுத்துட்டு பொம்பளை மாதிரி பாடி போட்டு என்னப்பா வடிவேலு இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குது நீங்க வெறும் கையோட போக வேண்டிதான் அப்படியே 5-6 வீடு பாத்துன்னு போயிடுங்கயா போயிட்டு வரட்டுமா வாங்க ஏயா நாளைக்கு நம்மளுக்கு கண்ணாலானா நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு அவர் கையில சொல்லி அவர் பாத்து வரப்போ பயங்கர பீடா இத்த போட்டுன்னு பேச நின்றா நீ கவுத்திட்டு இருப்பா முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது